எல்லோ இருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விளாட போகிற கேம் என்னென்னா சாம் சீரியஸ் 3 தான் விளாட போகிறோம். மறக்காம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஷின் எத்தனா 1, 2, 3, 4, 5, 6 மிஷன் தான், 6வது மிஷன் தான் விளாட போகிறோம். இந்த சைலண்ட் ரைடில் தான் விளாட போகிறோம். வாங்க கேம் விளாடலாம், ஈஸியிலேயே விளாடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரொம்ப ஹார்டாக போவோம். அதெல்லாம் முடிஞ்சளவு விளாடுவேன் கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. நிறைய விளாட்றேன். எவ்வளோ இருந்தால் லோட் ஆகினிருக்கு? ஓ மை காட், ஓ கேம் ஆட்டோ சேவ் ஆயிடுச்சு. ஓகே, ப்ரெஸ் எனி கியூ டு கண்டினியூ. We've translated one of the lines, but we still don't have a solution. What's it say? It says the true riddle of the Sphinx has many questions, but only one answer. Is that supposed to help? It's the best we have right now. How comforting. Car pick up பண்ண பாயிண்ட்ல இருந்து இந்த கேம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா போக வேண்டியது அந்த பிரமிட் வந்து போனா அதோட சார்ட் தான் தெரிஞ்சு காட்டுது. ஆடியோல ஏதோ ப்ராப்ளம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக ஓகே. ஏன்னா அப்போ கொஞ்சம் ஆடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அதனால தான் வந்து போய் சிலிட்டு சாவுற எல்லாரு என்னடா பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த கேம் கொஞ்சம் எந்த பக்கம் எப்படி இருப்பானு சொல்லவே முடியாது. ஏரியா முக்காவாசி கிளியர் பண்ணி பார்த்துக்கணும். அப்பா மட்டும் வருது, ஆனால் எங்கே இருந்தால் நடத்தல. Oh my god. கன்னு லோட் பண்ண விட மாட்டேங்கிறானுங்கப்பா. நான் சத்தியம் ஓடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இவங்ககிட்ட இதுதான் ஒரு இது. எங்கே போயிட்டுக்கிறானுங்களே தெரியலையே. நேரா கிளியர் பண்ணவே காண்டாயிடும் பொழுது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இத்திட்ட. Thank you.
மை காட் ஓடிடுறா அம்மா யார் அவன் பெருசா அவன் அப்படித்தண்ணமா எங்கற இங்கே தான் வருவேன் இங்கே தான் வருவேன் நல்லா ஞாபகம் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா வெறுப்பேத்தரானு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இந்த லெவலை கிளியர் பண்றதுக்குள்ளேயே அவ்வளோதான் போல தெரியுது கிட்டத்தட்ட மூணு பாட்டா போகணும் போல தெரியுது எனக்கு தெரிஞ்சு இந்த கேமு பக்கத்து பக்கத்தில் வந்துனே வரானுங்களே கொடுத்தல நீங்கள் சைடில் சைடில் கிராம்பு சைடில் கிராம்பு பட்டல வரா போனா
வேற எங்க இருக்கான் பாரு, எங்க இருக்கான், வேற எங்க இருக்கான், இங்க இருக்கேன். ராக்கெட் லான்ச் மொத்தத்தை காலி பண்ணிட்டியா? நார்மலா இதுக்குள்ளே தான் சுத்தி நிக்கிறேன் தெரிஞ்சு, பார்த்தா வெளியே அந்த பக்கம் போக மாட்டேங்கிறேன். ஸ்டீவனை கிளியர் பண்ணி இடத்த கிளியர் பண்ணாதானே அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். கிளியர் பண்ணுறோம்னு நினைக்கிற இடத்த இதுக்கப்புறமா தான் நான் கேம் இருக்குது. நீ அவன்கிட்ட மோதணுமோ ஓகே முடிச்சிடுவோம் முடிச்சிடுவோம். அதான் சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சுடா, எங்கேருந்து யாரு வரானே தெரியல. முடிச்சாச்சு. ஒன்று எவன் வேணால் சாவடிச்சுட்டு போகணுமோ ஓகே. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப வயலன்ஸாக இருக்கும், சின்ன பசங்க பார்க்கக்கூடாது. முடிஞ்சால வந்து பெரியவங்க மட்டும் பாருங்கள். இது என்னோட ரெக்கமெண்டேஷன். அவார ஒருத்த சும்மா சும்மா அங்கங்க வந்து வெறுப்பே தின்னுறான். மற்ற கேம்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு மட்டும் தான் காட்டுவாங்க, பட் நம்ம கேம்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு விளாடுறோம். அதுதான் ஆட்டு சேவ் ஆயிடுச்சா, என்னமோ பெருசாக வர போகிறானுங்க. இம்சா பிடிச்சவன் எங்கேருந்து வரான்னு தெரியலையே. இவன் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் நீ தெரிஞ்சு. ஆஹா வந்துட்டே இருக்கா நீ. ஆஹா இந்த மிருக வரவன் டார்ச்சர் பண்ணி நான் வந்து வந்து புனிச்சிட்டான்ல. அது இங்கே தோடி வரான் பாருங்க, நாலா பக்கமாக சுற்றினு வரானுங்க. இதுதான்ப்பா இந்த கேம் ஒரு வெறுப்பு. புட்டாச்சா ஓகே முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். இவனுங்களா எவனாச்சும் வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரே ஓட்டம்
திரும்பி பார்க்கவே கூடாது, ஒரே ஓட்ட ஓடி வெளியே வந்துடணும். ஓகே ஃபர்ஸ்டாக போவோம். எல்லா இடத்தையும் கிளியர் பண்ண பார்ப்போம். லைஃப் பேக் ஓகே 6 பாயிண்ட். சத்தம் கேக்குதா? எவனோ அதை பெருசாக வந்துக்கிறான். ஆஹா சத்தம் போட்டானுங்களா? ஐயோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்தே வா. ஆக்சுவலாக அந்த பார்த்து கேம் கேத்துல 3 பாட்டாக போட வேண்டிய நிலமை வரணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பார்த்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மண்ணிட்ட மட்டும் போயிடவே கூடாது, போனால் நம்ம சங்கு தான். முடிஞ்சளவு வந்து இந்த கிரவுண்ட் லெவல்லே விளாடணும். எங்கடா வர? ஓகே லைஃப் பேக்கும் கம்மியாகுது, முடிஞ்சளவு எல்லாத்தையும் கிளியர் பண்ண பார்ப்போம். ஓகே இவனை கிளியர் பண்ணியாச்சு, சேவ் பண்ணி வச்சுருவோம். வைத்தியகாரன் எல்லாம் போன வாட்டி மாரி அந்த மாதிரி தான் இதாகும். தானியம் பிடிச்சவனே அத்தியே உயிரோட நான் தெரிஞ்சு பார்த்தா. நானே வெப்பன்ஸ் எல்லாம் உக்காந்துக்கிறேன். Thank you.
வாடா வாடா வாடா, உங்க தானே வெயிட்டிங். ஓகே, இவனை போட்டு தள்ளியாச்சு. ஏரியா கிளியர் ஆயிடுச்சா? ஆக்சுவலாக இந்த கேம் கண்டிப்பாக ரெண்டு பாட்டு போட்டே ஆகணும். அடப்பா, ஒன்றுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லாத எதுக்குடா ஒரு இது வச்சுக்கிறீங்க அடி? இங்க ஒண்ணு இல்லையா? அடப்பாய், பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏடா இதுக்கு வழி? I'm offering free tickets to hell. Hold on. Illiye. A patta perusa da vekkira mari thonudhe. அது அறையில் போனால் அந்த முருகன் வந்துடும்னு பயமாகுது. ஒண்ணுமே இல்லையா? இவ்வளோ இல்லைங்க. அப்போனா எவ்வளோ பெருசாக வர போகிறோம், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. நல்லா
ஆஹா இருக்குது அந்த ரூம் தான் சேஃபான ரூம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. வெளியே போனால் அதோ கதி தான் போல தெரியுது. ஆஹா ரீலோட் பண்ணி வச்சுக்கோடா, வெளியே போனால் நீ மாட்டினு ஏனா சத்தியமா. வாடிச்சல 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 சேஃபான பொசிஷன் தெரிஞ்சு பார்த்தா நீ தெரிஞ்சு பார்த்தேன். வெளியே போய் தைரியமா சண்டை போடலாம், ஆனால் உயிர் பொசிஷன் என்ன பண்ணுவேன் நீ சொல்லுவ. கஷ்டப்பட்டு யூசர் விளையாடுறது என்ன பாவம். ஓகே இப்போ போயிட்டு என்ன பண்ண போறேன், வெளியே போய் எல்லாரையும் ஒரு வழி ஆக போறோம். எல்லாரையும் முஷ்டமா இல்லை வேற ஏதாச்சும் வருவானுங்களா? எல்லாம் கிளீனாக இருந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் தெரியலையே எவன் எப்படி வந்து எப்போ சாவடி பண்ண ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தெய்வமாக பொறுத்த வரையும். ஆஹா சத்தம் வந்துச்சுடா. இருப்பா இருப்பா ஒரே நிமிஷம் இரு, ஸோ மெனி டிஸ்டர்பன்ஸில் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இதில் முடிப்போம், அதுக்கடுத்து இது வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த இதில். நாடா ஒரு கேட்டை தார போட மாட்டேங்கிறீங்க, டோர் இஸ் லாக்கா. நான் தான் கீ கச்சது எனக்கு தான் ஈ டு யூஸ். ஓகே அதான் பார்த்தேன். அட்டகாசம் இவ்வளோ வெப்பன் இருக்குது, நான் அவ்வளோ பெருசாக உள்ளே வந்துட்டு போதுங்க. வாடா வாடா இதெல்லாம் கட்டானடா. சா மொத்த பாம்பு இங்கே யூஸ் பண்ணிட்டேண்ணா.
God. உங்களாலேயே உயிரெல்லாம் போயிடும் போல தெரியுது. முடிஞ்சிச்சா ஏதாச்சும் வருமா? சேவ் பண்ணுவோம், சேவ் பண்ணுற சேவ் பண்ணுவோம். சில நேரம் இது பண்ணாதீங்க. என்ன பண்ணுறது? பூச்சி வர பூச்சி வர அவ்வளோ. இது மாதிரி எதுவும் வராதா? நம்பி போகலாமா? ஆ ஓடிடுறா 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 ஓடிடுறா. உள்ளோட்டம் கம்மியாகுது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? சுத்தியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. கடைசி 75 புல்லட்டா. ரீலோட் 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 ரீலோட். யாவா சத்தம் மட்டும் தான் வரேங்க. ச்சே ஈஸி மோடு இவ்வளோ கஷ்டமாகுது. இவ்வளோ கஷ்டம்னு பார்த்தா இவனை இவ்வளோ வே ஆஹா. இது வேற ஒரு லாங் டிரைவ் ஆகுது. ஓகே போவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கன் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. ஆ போடு நான். ஆ உள்ளே போனால் டோர் லாக்கா? ஒன்ஸ் உள்ளே போயிட்டு அவள் தானா? அதே தான் அதே தான் அதே தான் அதே தான். கரெக்டான பொசிஷன் இல்லை. இதான் கரெக்டான பொசிஷனா?
ஆஹா தங்க ஒருத்தங்கிறான் பா. ராக்கெட் லான்ச்சரும் கம்மியாகுது. ஓ ஓ ஓ ஓ ஓ என்னடா இது, பாப்போம் 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 என்ன ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஹெல்த் பேக் ஓகே. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி அடுத்த இது வந்து அடுத்த இதில் கண்டினியூ பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன். இந்த ஒரு ஏரியா மட்டும் கிளியர் பண்ணு வச்சுக்கோ, நம்ம அடுத்த ஷே டேரெக்டாக போய் ஃபாலோ பண்ணார். அடுத்த ஸ்பாட் 2ல கண்டினியூ பண்ணுறேன் கண்டி கண்டிப்பாக. திடீர்னு தில்லு வரானுங்கப்பா. ஓ மை காட், இவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, இவங்க பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. இந்த மிஷின் கண்ணுனால தப்பிச்சுன்னு வரும் மான இல்லை. அவள் தாண்டி மை காட் அப்பன்ஸ் மொத்தமாக இங்கே வேஸ்ட் பண்ணுறா. அந்த ஸ்டேஜ் ஆனால் நீ காலியடா, சத்தியமாக சொல்லடா. டிசைன் டிசைனாக வரீங்க, எவன் எங்கேருந்து வரான் ஒன்றுமே புரியலடா சாமி. சேவ் பண்ணுற மாதிரி வரையும் இந்த வெப்பன்ஸோ 10 தான் இது. இதை வெப்பன்ஸ் இதான் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இல்லை, ராக்கெட் லான்ச் ரொம்ப கம்மியாகுது எனக்கு தெரிஞ்சு. என்ன ராக்கெட் லான்ச்சர்னா அதுக்கடுத்து உள்ள வர ஸ்டேஜ்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஆடா பாவீங்களா, கரெக்டா மாட்டணும்.
ஓகே கிளியர் ஆயிடுச்சு ஐயா. கிளியர் ஆயிடுச்சு, சேவ் பண்ணிட்டு தான் போகிறேன். தெரிஞ்சு பார்த்தா முக்கால்வாசி ஆட்டோ சேவ் அதுவே ஆயிடுச்சு வர. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் நினைக்கிறேன், வந்துட்டேன் நினைக்கிறேன். தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஓடி வரானுங்க பாரா. மாட்டான் அவள் தான் போதும் சார் எனக்கு தெரிஞ்சு. ஆஹா, இவன் மிஷின் கன் வர எடுத்துனா ரொம்ப கடுப்பேத்தானுங்க. இவனு தான் தெரிஞ்சு. அது நம்மளுக்கு உயிரிட்டில் ஒன்றும் வர தெரியாது வேற. ஆஹா ஆஹா, மொத்தம் மாறானு பொறுத்தது. மொத்தம் புல்லட்டை காலியா. இமெட் பயந்து இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. டக்கு டக்குன்னு போகிற அதிரியா எல்லாரையும் சாப்பிடுகிறோம் அவ்வளோதான். ஓ மை காட், பெரிய தலைங்க வந்துச்சா. ஆஹா, இவனு இருதா இது தப்பிச்சு ஓடணும்னு நினச்சா ரொம்ப இம்சம் பிடிச்சோம். எனக்கு தெரிஞ்சு இவனு தான்
ஆஹா, மாடு 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 மாடு. ஆஹா, புதுசா வர போறானுங்க. எனக்கு பிடிக்காத ஒண்ணுன்னா இந்த மாடுங்க தான்பா. ஒத்தனக்கா ராக்கெட் லான்ச்சரா? சீக்கிரம் வாடா, சும்மா கத்தினே கேற. ஓகே, மாடு 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 மாடு. ஓ ஷிட், மாடு. ஐயோ, அஞ்சே புல்ல தாக்குதா? மாடிட்ட மாட்டினா வந்தா புல்லு தந்து. கஷ்டம்டா சத்தியமா. இவனு பாட்டு வந்துனே இருக்கிறானோ, புல்லட் வர இல்ல. இன்னும் ஒரு மாடு வந்தாடா காலி, நான் சத்தியமா காலி. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. மூணு ஜலோ போவோம், ஃபாஸ்டாக போவோம். ஓடி 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 ஓடி. Okay, Quinn, I've reached the Sphinx. Tell me you have this thing solved. Not just yet. We think we're close, though. Close don't do me much good. Oh my god. Sounds like it's time for Plan B. Sam, for God's sake, it's one of the Earth's oldest artifacts. Okay, so I'll blow it the hell up really carefully. Do you want to undo all the work we've done? Hey, feel free to keep looking for answers. I'll keep looking for dynamite. இதோட இந்த ஸ்டேஜை முடிப்போம். மீது வந்து செகண்ட் ஸ்டேஜில் கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.